வணக்கம் நண்பர்களே, மௌனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். மௌனத்தோட முக்கியத்துவம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். மௌனம், இது நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டாங்க. சைலன்ஸில் இருக்கிறான்னு சொல்கிறீங்களே, சைலன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களே, அதை பற்றி விளக்குங்கன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற உள்ள பதிவு தான் இது. ஸோ மூணு வகையாக நம்ம மௌனத்தை பிரிக்கலாம். அதாவது பேசாத நம்பு, அதாவது பேச தேவையில்ல, ஜஸ்ட்டு சைலன்ஸாக இருந்துக்க வேண்டியது நம்ம. அதில் வந்து நம்ம இயல்பான ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும், சாப்பிட்றதோ எந்திரிச்சு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறது எல்லாம் இருக்கும். இந்த இதுதான் வந்து நிறைய பேர் நம்ம இப்போது பண்ணுறது. ரெண்டாவது நோம்பு வந்து உடல் அசைவும் நம்ம இல்லாமல் இருக்கிறது. இதை தாண்டி மகாமௌனம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது வெளியிலையும் பேசாமல் இருக்கிறது, உள்ளேயும் பேசாமல் இருக்கிறது. அது எப்படின்னா, வெளியில் பேசாமல் இருக்கிறதும் உள்ளே பேசாமல் இருக்கிறது எப்படி என்னென்னா, மனதோட தொல்லைகள், மனதை தாண்டி ஒரு நிலைமையிலையும் வாழ்ந்துக்கிட்டு, மனதோட தாக்கத்தில் இல்லாமல் இறைத்தன்மையோட தொடர்பு கொண்டு வாழ்ந்து, அதே மாதிரி வெளியிலேயும் வந்து இறைத்தன்மை தொடர்பு கொண்டால் வெளியில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சைலன்ஸ் ஆகிடும். அப்படி ஒரு மௌனத்தில் இருக்கிறதான் மகா மௌனம். இந்த மௌனத்தை தான் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. காந்திஜி பண்ணியிருக்காங்க, ஓஷோ பண்ணியிருக்காங்க, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அப்பா பண்ணியிருக்காங்க. இதில் பலன்கள் பார்த்தோன்னா ஒன்றல்ல ரெண்டல்ல, ஏகப்பட்ட பலன்கள் நமக்கு வந்து. முக்காவசி நேரம், முக்காவசி நேரம், ஒரு 99% நம் மனம் ஒரு வேகமான அலைச்சூழலை தான் ஓடிகிட்ருக்குது. அதாவது 14-40 அலைச்சூழல், பீட்டா ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவோம் அதை. இந்த அலைச்சூழலில் நம்ம ஓடும்பொழுது நமக்கு சிந்தனைகள் வந்து தெளிவாக இருக்காது. இறைத்தன்மை நம்மளோட எப்போவுமே நமக்கு ஒரு வகையில் தொடர்பில் தான் இருக்கும், பேசிக்கொண்டே தான் இருக்கும், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் மௌனம் இருக்க இருக்க நம்மளுடைய அலைச்சூழல், நம்மளுடைய எண்ண அலைச்சூழல் பீட்டாவிலிருந்து ஆல்ஃபாவாகி ஆல்ஃபாவிலேருந்து தீட்டா லெவலில் வரும்பொழுதே நமக்கு தெளிவுகள் பிறக்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளேருந்து நமக்குள்ளே உள்ள இறைத்தன்மையோடு நமக்கு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும். எப்போ அப்படி தொடர்பு கொள்ள ஆரம்பிக்குதோ பல விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் அந்த மௌனத்தோட விஷயம். காந்திஜி அவர்கள், மகாத்மா காந்தி சத்தியாகிரகன்ற ஒரு போராட்டத்தை கொண்டு வந்ததே இருக்கணும். ஸோ மௌனத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லா மகான்களும் எல்லா சித்தர்களும் இதை பற்றி உணர்ந்திருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான் அதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, எப்போ நம்ம மௌனமாக இருக்கோமோ அப்போ தான் நம்மளை பற்றியே நம்ம தெரிஞ்சிக்க ஆசைப்படுவோம், நம்மளை பற்றியே நமக்கு வந்து ஒரு புரிதலும் நடக்கும். அதாவது நம்ம மௌனமாக இருக்கும்பொழுது தான் நமக்குள்ளே இவ்வளோ எண்ண அலைகள் ஓடுதா, இப்படி ஒரு தேவையற்ற எண்ணங்கள் நம்மளை அங்கங்கே இழுக்குதா, இப்படி பல விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆகையால் மௌனம் இருக்கலாம். எப்படி இருக்கலான்னா, ஒரு நாள் 8 மணி நேரம், அதான் வந்து ஒரு 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 அமைதியான சூழ்நிலை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மௌனம் இருங்க. அந்த மௌனத்தில் வந்து நோ செல்ஃபோன், நோ டாக்கிங் வித் எனி ஒன், நோ கையில் சைகை பேசுகிறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடித்த ஒரு குருமார்களை எடுத்துகிட்டு அவருடைய புத்தகம், அவருடைய பேச்சுக்களை கேட்டுக்கலாம். அவரோட தியானத்தில் ஆரம்பிங்க. தியானத்திலேருந்து ஒரு முதல் தியானத்தில் ஆரம்பிங்க. 8 மணி நேரம்னா முதல் ஆரம்பிக்கும் ஒரு தியானத்தில் ஆரம்பிங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பசிக்குதுன்னா சில ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இயற்கையான உணவு, அதுவும் தேவையற்ற உணவு இல்லாமல் உயிர் சக்தி உள்ள உணவுகள் இயற்கையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. எடுத்துகிட்டு எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு தியானத்தை அப்படியே கொண்டு போயிட்டே இருங்க. இன் பிட்வீன் நீங்கள் வந்து மௌனம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்கள். எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் காமம் வருது, எனக்கு ஏன் சோகம் வருது, எனக்கு ஏன் இப்படி வருதுன்ட்டு நீங்கள் எழுதி நீங்கள் வந்து உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்குள்ளேயே நம்ம இந்த எண்ணங்கள் வரும்பொழுது எண்ணத்தை தூரத்தில் எடுத்து விட்டுட்டு அதை எண்ணத்தை நம்ம பிடித்து கொள்ளாமல் திருப்பி நம்ம வந்து ஒரு மௌன நிலையிலேயே நம்ம இருக்க இருக்க மனம் வந்து அலைச்சூழல் ஆட்டோமேட்டிக்காக இறங்க ஆரம்பிச்சிடும். இன் பிட்வீன் நம்ம அந்த தியானங்கள் பண்ண வந்து ஒரு 3-4 மணி நேரத்துலேயே ரொம்ப ஒரு அமைதியான நிலைக்கு போ நம்ம உள்ளே வந்துடுவோம். அந்த நிலையிலேயே அப்படியே இருக்க கடைசியில் நம்ம ஒரு 8 மணி நேரம், 7 மணி நேரத்தில் நமக்கு வந்து
ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இறைக்குளியல் நமக்குள்ளே நடக்கும். அதாவது மனமுடைய சக்தி பாசிட்டிவாக போயிடும். அதாவது தேவையற்ற எண்ணங்கள் போயிட்டு முழுமையாக ஒரு நல்ல ஒரு இன்ட்யூட்டிவாக, அதாவது நமக்கு ஒரு அசிரி நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிற லெவலில் போயிடும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல, அப்போது அந்த மாதிரி ஒருத்தங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா நடக்கிறது தான் பேசுவாங்க. எல்லா விஷயங்களும் பார்த்தா அவங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு ஒரு பக்குவத்திற்கு தள்ளப்படுவாங்க. மௌனம் மிகப்பெரிய ஆயுதம் ஒரு மனிதனுக்கு, வெளி வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை உள் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஆயுதம். நமக்குள்ளே நம்ம உள்ளே இந்த பாத்து போக போக மௌனம் வந்து உங்களுக்கு புரியும். அட்லீஸ்ட்டு மாதம் ஒரு முறை மௌனம் இருந்து பாருங்கள், அதோட அருமை ரொம்ப புரியும். ரொம்ப முடியலன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட இங்கே பண்ணுங்கள். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மாதம் ஒரு முறை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மௌனம்ன்றது வந்து ஒரு 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 மிகப்பெரிய கிஃப்ட். நமக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கும் ஒரு இறைவனை நாம் அந்த பேச்சை நம்ம கேட்டுக்கிற ஒரு ஒரு தருணம் அது. அது தொடர்ச்சியாக நிகழ்னா தொடர்ச்சியாக நம்ம மௌனம் பண்ணி பண்ணி பார்க்கலாம். வேதாத்ரி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அப்பா வந்து 15 நாள் 30 நாள் அவங்க வந்து விதவிதமாக இருந்துக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த மௌனம் முடியும் பொழுது பார்த்தோன்னா இந்த மௌனத்தில் தான் வந்து நம்ம உள்ளே போக போக இந்த இறைத்தன்மையுடைய தொடர்புள்ள நல்ல மகான்களோட தொடர்பு நமக்கு கிடைக்கும், நல்ல சித்தர்களோட தொடர்பு கிடைக்கும். இப்படி பல தொடர்புகள் நமக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். ஆகையால் மௌனம் மிக அருமை. சாதாரண மௌனத்தை விட்டு மகா மௌனம், அதாவது இந்த மனதையும் நம் கட்டுக்குள் கொண்டு வந்து, அதாவது மனதை தாண்டி நிலையில் நம்ம வாழும்பொழுது அந்த மௌனமே ஆனந்தம், நித்திய ஆனந்தம். நன்றி.